சரிஸ் பார்த்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிக்கோவில் 100 TP 100ங்கிற மாதிரி அதாவது 100 வாட்ஸ் ஆம்பு. நான் பார்த்தேன் என்ன கம்ப்ளைனா, உங்களுக்கு ஓரளவு ஆம்பு ஏசி பீஸ் போட ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குனாங்க. செக் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. என்னென்னா ஃபியூஸ் போயிருக்கு, உங்கள் கம்பி கட்டி போட்டிருக்காங்க, இருந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே வரிசையால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ செட்டு இதில் டிரான்சிஸ்டர் அடி வாங்காது. இதில் போகுதுன்னா கம்பி போட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் ஆனது பக்கத்து பக்கத்து ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டாலரன்ஸ் மாறிடுச்சு, இது ஒன்று மாற்றிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டோ ரெசிஸ்டன்ஸ், டிரான்சிஸ்டர் டோட்டல் 6 ரீசெட் ஒன்று இவ்வளோ சேஞ்ச் பண்ணிருக்கோம். இல்லாத இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணதை எடுத்து வைக்க மறந்துட்டு சாங் ப்ளே பண்ணலாம் கேட்டு பாருங்கள். மேக்ஸிமமாக இந்த ஆம்பிளிஃபயர்லாம் டிரான்சிஸ்டர் அடி மேக்ஸிமம் அடியே வாங்காது. எப்படி சொல்கிறதுனா, மிஞ்சி போனால் 1-2 வாங்குறதே பெருசு தான். ஏன்னா அது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இது கம்ப்ளைண்ட் ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம அந்த ஃபியூஸ் போட்டால் தான் ரீசனு. சாங் ப்ளே பண்ணுறேன் கேட்டு பாருங்கள். வீடியோ வந்து என்னால் இப்போ இருக்க ரொம்ப லேட் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் கணக்காக ஒரு வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அந்த ஆப் எல்லாமே எப்பவுமே வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாமே பார்க்க வேண்டியதுனால லேட் ஆகிட்ருக்கும். அதில் தான் பர்சனல் ஒர்க் கொஞ்சம் போயிட்டுருக்கேன். நல்ல வீடியோ கன்வியூஸாக போட முடியல. இனிமேல் ட்ரை பண்ணுறேன், சாங் ப்ளே பண்ணுறேன் கேட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.